பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக தரப்பட வேண்டும். காண்டம் ஒரு பாதுகாப்பான உடல் உறவு முறைக்கு அவசியமானது, அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவிகள் கண்டிப்பாக அந்த செக்ஸ் எஜுகேஷன் தெரிஞ்சாதான் அந்த பாலியல் துன்புறுத்தல் மீட்டு வாரத்திலிருந்து அவங்க மீட்டெடுக்க முடியும். அதை வந்து ஒரு தவறாகவோ கேவலமாகவோ அருவறுப்பாகவோ நினைக்கக்கூடாது, அது தவறு. அவர் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார், ஆணுறைகளை வாங்குவது தப்பில்லை. லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ஆரம்பத்தில் விஜயிடம் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்க கேட்டிருக்கிறார். நயன்தாரா நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார், சிலம்பரசன் நடித்தால் நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு நிபந்தனை வைத்திருக்கிறார். செக்ஸ் கல்வி அவசியம் சொல்கிறார் நடிகை சாய் பல்லவி. பேப்பர்வேட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். செக்ஸ் கல்வி அதாவது பாலின கல்வி அவசியம் சொல்கிறார் நடிகை சாய் பல்லவி. நடிகை சாய் பல்லவி பல் டாக்டர், பிடிஎஸ் பட்டம் பெற்றவர். 5 வருடம் பட்டப்படிப்பு படித்து விட்டு 5 வருடம் பல் டாக்டராக முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் சாய் பல்லவி. பெற்றோருடைய மகிழ்ச்சிக்காக பல் மருத்துவர் ஆகிவிட்டார். ஆனால் அவருடைய லட்சியம், கொள்கையை, குறிக்கோள் எல்லாமே நடிகையாவதில் இருந்தது. மிகச்சிறந்த நடன நடிகை அவர். தனுஷுடன் போட்டி போட்டு நடனமாடிய அந்த நடனம் இந்தியா முழுக்க கவர்ந்தது. சமீபத்தில் சாய் பல்லவி நடித்த கார்கி என்ற படம் எதிர்பாராத வகையில் வசூலை அள்ளி குவித்து வருகிறது. இன்று வரைக்கும் 6 கோடி வசூலாகிவிட்டது. ஒரு நடிகை முக்கிய வேடத்தில் நடித்த படம், நயன்தாரா நடித்த படம் மூக்குத்தி அம்மன் தான். மூக்குத்தி அம்மன் படத்துக்கு அப்புறம் சாய் பல்லவி நடித்த கார்கி படம் அவருடைய திறமையான பண்பட்ட நடிப்பின் காரணமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்த்த எல்லோரும் சாய் பல்லவியிடம் இவ்வளவு திறமையா, நம்ம அடுத்த வீட்டு பொண்ணு போலவே இருக்கிறார் என்று வாழ்த்தி விட்டார்கள். பல கட்டங்களில் அவருடைய இயல்பான நடிப்பு, கோபம், விசனம், வருத்தம் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்திருந்தார். இதிலையும் அந்த படத்தில் ஹீரோஸ்ன்னு யாருமே கிடையாது. கதாநாயகியை முக்கியத்துவம் கொண்ட, அதாவது நயன்தாராவை கதைக்களமாக கொண்ட மூக்குத்தி அம்மன் எப்படியோ அதே போலத்தான் கார்கி படம். விளம்பரமே இல்லாமல் வந்தது, ஆனால் வசூலை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே தமிழிலும் கண்டிப்பாக நல்ல வேடங்களை ஏற்று நடித்தால் சாய் பல்லவி மிகச்சிறந்த இடத்தை பெறுவார். நயன்தாராவுக்கு அடுத்தது சாய் பல்லவி என்கிற அளவுக்கு வந்து விட்டார். இப்போ விஷயம் என்னென்னா, அவர் அடிக்கடி சில புதிய புதிய விஷயங்களை பரபரப்பாகவும் துணிச்சலோடும் வெளியிடக்கூடியவர். அவர் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார், ஆணுறைகளை வாங்குவது தப்பில்லை. ஆணுறைகளை நான் மருத்துவர் என்கிற முறையில் சொல்கிறேன், ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோய் வராமல் தடுக்கும், பாதுகாப்பாக இருக்கும், கருத்தரித்தல் என்ற பேச்சு வராது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் நாம் எப்படி முதல் தடுப்பூசி, 2ம் தடுப்பூசி, 3வது பூஸ்டர் போட்டுக்கொண்டு கொரோனாவோட எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, கொரோனாவை தடுத்து விட்டோமோ, அதே போல் கொரோனா தடுப்பூசி போட்டுக்குள்ளவர் போலவே தான் காண்டமும். எனவே பெண்கள் கடையில் போய் காண்டம் வாங்குவதற்கோ, ஆண்கள் கடையில் போய் காண்டம் வாங்குவதற்கோ அதை வந்து ஒரு தவறாகவோ கேவலமாகவோ அருவறுப்பாகவோ நினைக்கக்கூடாது, அது தவறு. காண்டம் ஒரு பாதுகாப்பான உடல் உறவு முறைக்கு அவசியமானது, அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதோடு நிற்கவில்லை சாய் பல்லவி. பெண்களுக்கு பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக தரப்பட வேண்டும். அதுவும் 10th கல்லூரி வரைக்கும் பாலியல் கல்வி தேவை. ஏனென்று சொன்னால் பாலியல் விவகாரம், பேட் டச், குட் டச் என்பதெல்லாம் மாணவிகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவிகள் கண்டிப்பாக அந்த செக்ஸ் எஜுகேஷன் தெரிஞ்சாதான் அந்த பாலியல் துன்புறுத்தல் மீட்டு வாரத்திலிருந்து அவங்க மீட்டெடுக்க முடியும், அந்த துணிச்சல் வரும். எனவே கல்லூரிகளிலும் 10ம் வகுப்பு 12ம் வகுப்பில் பாலியல் கல்வி அவசியம் என்று துணிச்சலாக சொல்லிய ஒரே நடிகை சாய் பல்லவி. பொன்னியின் செல்வன் படத்துக்கு சிக்கல் தொடர்கிறது. மணிரத்னம் எழுதி இயக்கி தயாரித்த படம் பொன்னியின் செல்வன். பிரபல நாவலாசிரியர் கல்கி எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்ட படம் பொன்னியின் செல்வன். ஆரம்பத்தில் MGR இதை தயாரிப்பதாக இருந்தார், அவரால் தயாரிக்க முடியாமல் போயிற்று. மணிரத்னமும் சொல்லியிருக்கிறார், நான் 3 முறை பொன்னியின் செல்வனை இயக்கி தயாரிக்க விரும்பினேன். ரஜினியிடமும் சொன்னேன், அவரும் ஆர்வம் காட்டினார், முடியாமல் போனது. ரஜினிகாந்தியிடமும் சொன்னேன், ஆர்வம் காட்டினார், முடியாமல் போனது. இப்போது லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, ஆரம்பத்தில் விஜயிடம்
பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்க கேட்டிருக்கிறார். அப்போது விஜய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எவ்வளோ நாள் காலிஷீட் வேணுன்னா 6 மாதம் இருக்கார். 6 மாதம் என்னால் தொடர்ச்சியாக காலிஷீட் கொடுக்கும் நிலையில் நான் இல்லை. அதே போல் அந்த கெட்டப்பில், அந்த சரித்திர வரலாற்று கெட்டப்பில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதே போல் மகேஷ் பாபு தெலுங்கு நடிகரிடம் கேட்டிருக்கிறார், அவரும் முடியாது என்று மறுத்திருக்கிறார். சிலம்பரசன் நடிப்பவர் கேட்டிருக்கிறார், சிலம்பரசன் நடிப்பவருக்கு சந்தோஷமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் த்ரிஷா நடித்த விடத்தில் நயன்தாரா நடிப்ப வைக்கிறதுக்காக மணிரத்னம் கேட்டிருக்கிறார். நயன்தாரா நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார், சிலம்பரசன் நடித்தால் நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு நிபந்தனை வைத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட சிலம்பரசன், சார் நயன்தாராவே நீங்கள் நடிக்க வச்சிங்க, நாம் அடுத்த படத்தில் நான் சேர்ந்துக்கிறேன், நானே விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி கௌரவமாக விலகிவிட்டார். ஆனால் விதியின் விளையாட்டு என்னென்னா, நயன்தாராவும் நடிக்கலை, சிலம்பரசனும் நடிக்கலை. இது தகவல்கள், செய்திகள் உறுதியானவை. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் இருந்துச்சு, அதில் நானே சொல்லியிருக்கிறேன், நாமம் போட்டிருக்கிறார் ஆதித்யவர்மன். கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல் வந்தும்போது அதை ஓவியமாக வரைந்தவர் கூட நாமத்தை போடலை. இந்த நாமம் ஏன் திணிக்கப்பட்டது? ஏனென்றால் மணிரத்னம் ஐயங்கார் வைணவர் என்பதால் நாமம் சேர்க்கப்பட்டு விட்டதோ என்று பலரும் சந்தேகத்தை எழுப்பினார்கள். இப்போது கோர்ட்டிலேயே ஒருவர் வழக்கு தொடர்ந்து விட்டார், செல்வம் என்பவர் வரலாற்று நிகழ்வுகளை மறைக்கிறார் மணிரத்னம் என்று சொல்லி, பொன்னியின் செல்வன் வரலாற்று நிகழ்வுகளை மறைக்கிறார் மணிரத்னம், பல தவறான தகவல்களை படத்தில் திணித்திருக்கிறார், எனவே படத்தை எங்களுக்கு காட்டி அதற்கு பிறகு படத்தை திரையிட அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். வழக்குக்காக மணிரத்னம் விக்ரம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிக்கல் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்களே, பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் வெயிட் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திக்கிறேன், வாழ்க வளமுடன்.